அனைவருக்கும் வணக்கம். லால் கிதாப் பரிகாரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கான பரிகார முறைகள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதிதாக பிறக்கக்கூடிய அன்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லால் கிதாப் பரிகாரம் மீன ராசிக்கு முதல் பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா, எப்பயுமே மீன ராசிக்காரர்கள் தங்கள் சட்டப்பையில் வந்து ஒரு சிகப்பு நிற ஸ்வஸ்திக் படத்தை வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. ஸ்வஸ்திக் எல்லாருக்குமே தெரியும், அது சிகப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஒன்று எனது சட்டப்பையில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்கும். அதுவே மீனராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா, வெளியில் எங்கேயும் அதாவது யாரும் பார்க்குற மாதிரி எங்கேயும் இந்த ஆண்கள்லாம் குளிக்காமல் இருக்கிறது நல்லது. மீனராசிக்காரர்கள் இங்கேயும் வெளியில் பாத்ரூமை தவிர மற்ற இடங்களில் குளிக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க லால் கிதா பரிகாரத்தில். அதே போல் முடி வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் முடி காணிக்க பண்ணுவாங்க. முடி காணிக்க பண்ணிக்கிற போது மொட்டை அடித்து காணிக்க பண்ணுவாங்க. அப்படி மொட்டை எடுத்து காணிக்க பண்ணும்போது பிணறியில் மட்டும் கொஞ்சோண்டு முடி வச்சுட்டு விடுறது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. குடுமி மாதிரி பிணறியில் வந்து குடுமி மாதிரி வைக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுமாரி மீனராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஆலயங்களுக்கு போகிற போது உணவுகளை வந்து அதாவது பிரசாதங்களாக உணவுகளை கொடுக்கறது விட அதை கொடுக்கறத விட வந்து பார்த்திங்கன்னா ஆடைகளை தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. முடிஞ்சளவுக்கு ஏதாவது ஆடு தானங்கள் பண்ணுறது மீனராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை தருது, செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தருது. அதுமாரி மீனராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய வழிபாட்டு அறை இருக்கு இல்லையா, சாமியினுடைய அறை, அந்த அறையை சுத்தமாக வச்சுக்கிறதும் சரி, அதேமாதிரி கோயிலை வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய பணிகளை ஈடுபடுறதும் சரி, இவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு. அதுமாரி அரச மரத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணுறது ரொம்ப சிறப்பான வழிபாடு பண்ணி வந்தாங்கன்னா அவங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படுத்தி தருது. மீனராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா, யார்ட்டையும் தானம் வாங்காமல் இருக்கிறது நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா, மீனராசிக்காரர்கள் வந்து வீட்டுக்கு பின்புறத்தில் வந்து கழிவு நீர்கள் தேக்கமடையாமல் பார்த்துக்கிறது நல்லது. மீனராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது தொழில் ரீதியாக ஏதாவது முடிவெடுக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுக்காமல் சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னா, அதை வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய துணைவியாரோட கலந்து பேசி முடிவெடுப்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா, பணப்பொட்டி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா மீனராசிக்காரர்கள் அல்லது பீரோ இருக்குதுன்னா அங்கே வந்து தங்க கட்டியோ அல்லது தங்க பொருட்கள் தங்கத்தால் நாணயமோ ஏதாவது ஒரு விஷயத்தை மஞ்சள் துணியில் கட்டி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. மஞ்சள் துணியில் தங்க நகைகளோ அல்லது தங்க நாணயங்களோ தங்க கட்டிகளையோ பீரோலையோ அல்லது பணப்பொட்டிலையோ வைக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் மீனராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா, கோழி குஞ்சுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறை போடுறது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும். அதே போல் குருமார்களோடு தொடர்ந்து தொடர்பில் இருப்பது நல்லது. குருமார்கள் இருக்காங்க, குருசாதத்தில் இருக்கக்கூடியவர்களோடு ஒரு நல்ல ஒரு அந்யுன்யமான ஒரு மரியாதை நிமித்தமாக அவரை சந்திக்கிறது, ஆசி வாங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு. அதேபோல் மீனராசிக்காரர்கள் வந்து சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. சித்தர்களை ஜீவசமாதி போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம சொன்ன மீனராசிக்காரர்களுக்கான பரிகாரங்கள் எல்லாமே சிறப்பான ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடியதாக இருக்குது. இதை தொடர்ந்து செய்து வாருங்கள். இதிலேருந்து சந்தேகம் இருந்தால் 7 மணிக்கு முன் 9 மணிக்குள் அழைத்து பேசுங்கள். நன்றிகள் கூடி வாழ்க வளமுடன்.